பக்தி என்பது என்ன என்று விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காலங்கிநாதா, திருஞான சமுந்தரியா, திருநவகர் சரியா, பதஞ்சலி முனிவா, அடிமை ஏற்று அருள் செய், இதான் பக்தி. இப்படி கேட்க வேண்டும். மாணிக்க வாசகா, திருஞான சமுந்தரியா, திருநவகர் சரியா, ராமலிங்க சாமிகளே, தாய்மான சாமிகளே, பட்டந்தரையா, பத்ரிகநாதனே, நீங்கள்லாம் பெரியோரையா, அடிமை ஏற்று அருள் செய் என்று சொன்னால் அது பக்தி. இது புரியாமல் பக்தி செலுத்துவது பயனற்றதாக, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு புலப்படாவிட்டாலும் நான் ஒரு 40 ஆண்டுகள் இதில் தேறியிருக்கிறேன். 40 ஆண்டுகள் ஆசியான் ஆசி பெற்றிருக்கிறேன். 40 ஆண்டுகள் பெற்ற அனுபவத்தை சொல்கிறேன். பக்தி இதுதான் பக்தி, மற்றெல்லாம் பக்தி இருக்க முடியாது. இது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர்கள் நாமத்தை சொல்ல வேண்டும்? அவர்கள் பெறப்பட்டவர்கள். ஏன் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும்? அவர் பசியற்றவர். ஏன் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும்? காமமற்றவர்கள். ஏன் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும்? கொணுக்கேடு அற்றவர்கள். ஏன் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும்? மரணமில்லா பெருவாள் பட்டவர்கள், பரிணாமத்திலிருந்து விடுபட்டவர்கள். அப்போ பசியற்றவர்கள், பசியே காமத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த பசிக்காக அந்த பசியை நரதறி மூப்பு உண்டு பண்ணும், காமத்தை உண்டு பண்ணும். அவர்கள் பசி இருக்காது. பசி இல்லை என்றால் காமம் இருக்காது. காமம் இல்லை என்றால் நரதறி மூப்பு இருக்காது. நரதறி மூப்பு இல்லை என்றால் மரணம் இருக்காது. அவர்களை வணங்க வேண்டும். ஞானிகளை வணங்கும் போது தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். பசியற்று போக வேண்டும். பசியற்றாலே காமம் விட்டு போகும். காமம் விட்டாலே நரதறி மூப்பு அற்று போகும். நரதறி மூப்பு விட்டாலே ஈழ இருமல் அற்று போகும். ஈழ இருமல் அற்றாலே பரிணாம வளர்ச்சி இருக்காது. பரிணாம வளர்ச்சி இல்லை என்றால் மரணம் இருக்காது. இனி அவன் பிறக்க மாட்டான். இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் தான் ஞானிகள். இந்த வாய்ப்பு பெற்ற ஞானிகளை வணங்க வேண்டும். அப்போ இளையரத்தான், நான் இளையரத்தான், அப்போ நான் வணங்க, நான் இல்லை என்னன்னு அவருக்கு தெரியாது. அப்படி லேசு அவங்கள லேசுக்கு நடிச்சிடாதீங்க. அவங்க இளரமும் தெரியும், நல்லறமும் தெரியும், துறவரமும் தெரியும், எல்லாம் தெரிந்தவர்கள் அவர்கள். அவரை கேட்கிறோம். அவரை சார்ந்திருந்து இல்லறத்தையும் செம்மையாக நடத்த வேண்டும். இல்லறத்தை நடத்தி துறவரத்தையும் செம்மையாக நடத்த வேண்டும். துறவரம் என்பது என்ன? காவி உடை அணிவது துறவரமோ, அல்லது உத்திராட்சியை கொட்டுவதோ அல்லது நெற்றியில் பட்டையிடுவதோ துறவரமோ அல்ல. துறவரம் என்பது தன்னை அறிவது தான் துறவு. துறவு என்பது உண்மை பொருள் அறிதல். தன்னை அறிவதே துறவு. அப்போ தன்னை அறிகின்ற அறிவு யாருக்கு வரும்? சுத்த சாது சங்க தொடர்புடைய தான் வரும். அப்போ தான் துறவு. துறவு என்பது தன்னை பற்றி அறிந்து கொள்வது. தன்னை பற்றி அறிவது என்ன? ஏன் பசி வந்தது? நாம் ஏன் பிறந்தோம்? நாமா பிறந்தோமா? அது யாரோ பிறக்க வச்சானா? நாம பிறக்கலை, நம்ம யாரும் பிறக்க வச்சிருக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.